அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மற்றும் டெட் தேர்வர்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த அப்டேட். வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நேற்று நடந்த கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து ஒரு 38,000 ஆசிரியர்களை நியமிக்க, ஆசிரியர் பணியிடங்களை நியமிக்க மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்கு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளி அல்லது அரசு பழங்குடியினர் உண்டு உறுவிட பள்ளியில் வந்து போஸ்டிங்ஸ் நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ அந்த 38,000 மேற்பட்ட வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுசுமே எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குங்க. ஸோ அதனால் 38,000 மேற்பட்ட வேகன்சி இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலையும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பள்ளிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்தியாவில் உள்ள ஆதிவாசி மற்றும் பழங்குடியினர் பட்டியலினத்தவர்கள் இவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த மாணவர்களுக்காக இந்த பள்ளிகள் வந்துட்டு நடத்தப்பட்டு வருது. ஸோ இங்கே தான் போஸ்டிங், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங். ஸோ அதனால் அதிகபட்ச சம்பளம் இருக்கும். ஸோ சம்பளம் மற்றும் மற்ற விவரங்களை எல்லாம் பிறகு பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வந்துடும். ஸோ இந்த போஸ்டிங் இந்த ஸ்கூல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் என்பதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வந்து யாரும் தவற விட்டுறாதீங்க ஆசிரியர்களே. மத்திய அரசு ஆசிரியர் பணியிலையும் இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி இதை தாண்டி நாம் யோசிக்கிறதே இல்லை. ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, இதை பயன்படுத்திக்கோங்க. எந்தெந்த மாவட்டத்தில் இந்த பள்ளிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமலை, சேலம், வெத்தநாயக்கம் பாளையம், நீலகிரி, திருவண்ணாமலை, கலசப்பாக்கம், வேலூர், ஆதனவூர், நாமக்கல், கொல்லிமலை என 6 பள்ளிகள் வந்து செயல்பட்டு வருது. ஸோ 6 மாவட்டத்தில் இருக்குது. நீலகிரி மாவட்டத்தில் கொஞ்சம் பாளையில் வந்து இந்த மாதிரி பள்ளி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பள்ளியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா, அதிகபட்சமாக வந்து மத்திய அரசு நிறைய நிதி ஒதுக்கி அதற்கான பணிகளெல்லாம் மேற்கொண்டு வருது. ஸோ நல்ல சேலரி இருக்கும். அதனால் இந்த மத்திய அரசு பணி நீங்கள் வந்து வெளியில் போகணும்னு அவசியம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லேயே நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. ஸோ இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பணிகளுக்கு இருக்கக்கூடிய சம்பளத்தை விட அதிகபட்சமாகவே இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கூட விரைவில் வரப்போது தேர்வர்கள் தயாராகுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கான அப்டேட் உடனுக்குடனே கிடைக்கும். இந்த தேர்வு குறித்த அப்டேட்டை நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் போட்டுவிட்டுருங்க. வீடியோவுக்கு நன்றி.